இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற தினதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பீர்கள். இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். 8:28 நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஜட்ஜஸ் சாப்டர் 8:28. இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்கக்கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. ஸோ மீடியான் வாஸ் சப்டியூட் பிஃபோர் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் தே ரெய்ஸ் தியர் ஹேண்ட்ஸ் நோ மோ அண்ட் த லேண்ட் ஹேட் ரெஸ்ட் 40 இயர்ஸ் இன் த டேஸ் ஆஃப் கிடியன். இந்த பிரகாரமாக இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக திரும்ப தலையெடுக்காத படிக்கு கூடாத படிக்கு மீதியானியர்கள் தாழ்த்தப்பட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இவருடைய கரம் பலத்திருந்தது. தேவனுடைய பிள்ளைகளை இவர்கள் சிறுமைப்படுத்த நினைத்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை இவர்கள் சிறுமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அவருடைய கரம் பலத்து போயிருந்தது. அவர்கள் விளைச்சலை அழித்தார்கள். அவர்கள் விளைச்சலை அழித்து போட்டதினாலே அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து சுதந்திரத்தில் இருந்து அவர்களை துரத்திவிட நினைத்தார்கள். ஆகவே அவர்கள் மலைகளிலேயும் குன்றுகளிலேயும் அடைக்கலம் புகுவதற்கு எத்தனை பண்ணி அவர்கள் ஓடினார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், தேவனுடைய பிள்ளைகள் அப்படி நெருக்கமான சூழ்நிலைகளை போய் கொண்டிருக்கும் போது கத்தருக்கு பயப்படுகிற ஒரு கிதியோனை கத்தை தெரிந்தெடுத்து அவர்கள் கத்தரை நோக்கி முறையிட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எத்தனை தான் உங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சூழ்நிலைகள் எதிர்த்து வந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய, நீங்கள் போக வேண்டிய ஒரே இடம் கர்த்தருடைய சமூகம் மட்டும்தான். ஏன்னா ரொம்ப அழகாக எழுதுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கர்த்தர் ஒருவர் தான் நமக்கு ஜெயம் கொடுக்க முடியும். கர்த்தர் ஒருவர் தான் நம்மை சரியாக நடத்த முடியும். கர்த்தர் ஒருவர் தான் நம்முடைய முறையீடுதல்களை கேட்க முடியும். ஆகவே நாம் உபாகமத்து புஸ்தகத்தில் கூட நாம் வாசிக்க முடியும், அவர்கள் இடுகிற அந்த முறையீடுதலை, அவர்கள் இடக்கூடிய கூக்குறுதலை ஆண்டவர் கேட்டார், கர்த்தர் கேட்டார், அவருடைய ஜபங்களை கர்த்தர் கேட்டார், அவர்கள் முறையிட்டு வியாகுலப்பட்டு ஜபித்ததை கர்த்தர் கேட்டார். எல்லாரும் விளைச்சலை அழித்து போடுகிறார்கள் என்று சொல்லி ஓடக்கூடிய சூழ்நிலையில் இந்த கிதியோன் மாத்திரம் கர்த்தர் தனக்கு கொடுத்த அந்த சுதந்திரத்தை, விளைச்சலை பாதுகாப்பதில் அவன் பிரயாசப்பட்டு, அவன் ஸ்தோத்திரம் பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தான். தொடர்ந்து அந்த காரியத்தில் அவன் முன் நின்று கொண்டே இருந்தான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே கத்தருனுடனே கூட இருக்கிறா என்று சொல்லி தைரியப்படுத்தி அங்கே தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிதியோனை கொண்டு கத்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்குறார். 28 எழுதும்போது சொல்கிறார், அவர்கள் திரும்ப தலையெடுக்காதபடிக்கு அவர்கள் தாழ்ந்து போனார்கள். யார் உங்களை தாழ்த்த வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ அவர்கள் தாழ்ந்து போவார்கள், அவர்கள் பலவீனப்பட்டு போவார்கள், அவர்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது, அவர்கள் உங்களை ஜெயிக்க முடியாது. நீங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையாக இருப்பீர்கள் சொன்னார். தேவனுடைய பிள்ளைகள் இங்கே சில பலவீனங்களில் மாட்டிக்கொண்டார்கள். சில விக்கிரக ஆராதனைகள், கத்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. ஆகவே தேவன் அவர்களை ஒப்புக் கொடுத்தார். ஆனால் அப்படிப்பட்ட பலவீனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் முறையிடுங்கள், ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள், ஆண்டவரிடத்தில் அர்ப்பணம் பண்ணுங்கள். அர்ப்பணமுள்ள ஜெபம் நிச்சயமாக அற்புதத்தை கொண்டு வரும். தேவனே, நீர்தான் என்ன இந்த காரியத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கி கொண்டு வரணும்னு கேளுங்க. நான் சொல்கிறேன், கிதியோனின் நாட்களில் தேசம் அமைதலாக இருந்தது போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அமைதலான சூழ்நிலையை இந்த மாதத்திலேயே கர்த்தர் கட்டளையிடுவார். நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஒரு நாளும் உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் திரும்ப தலையெடுக்கவே முடியாது. கர்த்தர் பெரிய ஜெயத்தை உங்களுக்கு தருவார். தேவனே, அப்படியே செய்யுங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கூட என்னாலும் எப்போதும் நிறைந்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நிச்சயமான தேவக்கரம், நிச்சயமான தேவனுடைய ஆசீர்வாதம், நிச்சயமான தேவ கிருபை, விடுதலை, பூரண பாதுகாப்பு உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்து நடத்துங்க. மகத்துவமான தேவனுடைய கரங்களிலே நாங்கள் தாழ்த்துகிறோம். கொடுவேந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மே தி லார்ட் பிளஸ் யூ. காட் வில் பி வித் யூ. ஆமென்.